இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாகிஸ்தான் ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை எட்டியதைத் தொடர்ந்து சட்டவிரோத டாலர் வர்த்தகத்தை முறியடிக்க அந்நாடு முயற்சித்து வருகிறது. மேலும் கடுமையான நடவடிக்கைகள் ஆரம்ப வெற்றியின் அறிகுறிகளை காட்டுவதால் சட்டவிரோத டாலர் வர்த்தகம் மற்றும் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்கின்றன என்று பாகிஸ்தான் தகவல் துறை அமைச்சர் முர்சா சலோங்கி தெரிவித்தார். செப்டம்பர் 4 அன்று ஒரு அமெரிக்க டாலரின் மதிப்பு 313 ரூபாயிலிருந்து 307 ரூபாயாக குறைந்தது. அமெரிக்க டாலர்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலுக்கு எதிராக பாகிஸ்தான் அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியதால் இந்த மாற்றம் ஏற்பட்டது என்று மாலிக் போஸ்டன், த சேர்மன் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ் அசோசியேஷன் ஆஃப் பாகிஸ்தான் தெரிவித்தார். தெலுங்கானா மாநில ஆளுநராக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதையடுத்து நேற்று தெலுங்கானா ஆளுநர் மாளிகையில் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜ்பவனை மக்கள் பவனாக மாற்றினேன். எனக்கு எவ்வித அரசியல் நோக்கமும் கிடையாது. குறுக்கு புத்தியும் அறவே கிடையாது. மருத்துவத்துறையில் தெலுங்கானா அரசு மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறது. எனக்கும் முதல்வர் சந்திரசேகர ராவுக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் மாற்று கருத்துக்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். சில மசோதாக்களில் குறை இருந்தால் அவற்றை திருப்பி அனுப்ப நேரிட்டது. இதில் அரசியல் இல்லை என்றார். தேனி மாவட்டத்தில் எண்மண் எண்மக்கள் யாத்திரையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வருகிறார். நேற்று கம்பத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கம்பத்தில் சாகுபடியாகும் திராட்சை சுவை மிகுந்தது. ஆனால் தற்போது கஞ்சா விற்பனையின் தலைநகரமாக மாறியுள்ளது. ஆனால் இதை பற்றி ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை. மத்திய அரசின் திட்டங்களை முதல்வர் மாநில அரசின் திட்டங்களைப் போல காட்டி வருகிறார். கேரளாவின் மருத்துவ கழிவுகளை கொட்டப்படும் இடமாக தமிழகம் மாறி வருகிறது. இதனை முதல்வர் தட்டி கேட்பதில்லை. காரணம், கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடப்பதால் கூட்டணியில் பிளவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக மௌனம் காக்கிறார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தவும் பேபி அணையை பலப்படுத்தவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வைகை அணை தூர்வாரப்படவில்லை. கண்ணகி கோவிலை கேரளாவிற்கு தாரை வார்த்துவிட்டனர். சனாதானம் குறித்து அமைச்சர் உதயநிதி புதிய தத்துவம் கூறியுள்ளார். கோவிலில் எவ்வாறு சாமி கும்பிட வேண்டும் என இவர்கள் சொல்லித்தர தேவையில்லை. ஏற்றத்தாழ்வு, சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சனாதானம் பற்றி பேசும் உதயநிதி தனது தாயாரை கோவிலுக்கு செல்லக்கூடாது என கூற முடியுமா? அதனால்தான் மறைந்த முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் திமுகவை தீய சக்தி என்று கூறினார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு என முன்னாள் முதல்வர் கருணாநிதி தனது சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலான கட்சிகள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் திமுக மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. விடுதலை செய்யப்பட்ட பல திமுக அமைச்சர்களின் வழக்குகள் மீண்டும் விசாரணை நடைபெற உள்ளது. அவர்கள் எந்தெந்த சிறையில் இருப்பார்கள் என்பது தெரியாது. வருகிற மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளை கைப்பற்றி மோடி 3வது முறையாக பிரதமர் ஆவார் என்றார். ஞானவாபி மசூதியில் ஆய்வு நடத்தி ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு 4 வாரம் அவகாசம் கொடுத்து வாரணாசி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாத் ஆலயத்திற்கு அருகேயுள்ள 17வது நூற்றாண்டு ஞானவாபி மசூதி கோவில் மீது கட்டப்பட்டுள்ளதா என்பதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய வாரணாசி நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இதை எதிர்த்து அஞ்சுமன் இந்த ஜமியா மசூதி கமிட்டி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை கடந்த ஆகஸ்ட் 3ம் தேதி தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் ஞான்வாபி மசூதி வளாகத்தை தொல்பொருள் ஆய்வுத்துறை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்ய அனுமதி வழங்கியது. இதன் அறிக்கையை 4 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது.
ஞானவாபி மசூதியில் அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொள்வதை தடுத்து நிறுத்த உச்சநீதிமன்றமும் மறுத்துவிட்டது. இதையடுத்து இதற்கான ஆய்வுகள் ஒசோகானாவை தவிர்த்து மற்ற இடங்களில் கடந்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கின. இதற்கான கால அவகாசம் செப்டம்பர் 2ஆம் தேதியுடன் முடிந்தது. ஆய்வு பணிகள் முழுவதுமாக முடியாததால் மேலும் 8 வாரங்கள் அவகாசம் வேண்டும் என தொல்பொருள் ஆய்வுத்துறை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிமன்றம் ஆய்வு நடத்தி ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய தொல்லியல் ஆய்வுத்துறைக்கு 4 வாரங்கள் அவகாசம் கொடுத்து உத்தரவிட்டுள்ளது. கோவை மத்திய சிறையில் இனிமேல் தினம்தோறும் திருக்குறள் வாசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மத்திய ஜெயிலில் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள், குண்டர் தடுப்பு பிரிவு கைதிகள், உயர் பாதுகாப்பு பிரிவு கைதிகள் என 1500க்கும் மேற்பட்டோர் இருக்கின்றனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளிடம் நல்லெண்ணத்தை அதிகரிக்கும் வகையிலும் மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் கல்விக்கூடம் மூலம் கற்பித்தல், நூலகம் மூலம் வாசிப்பு திறனை மேம்படுத்துதல், யோகா பயிற்சி, உடற்பயிற்சிகள் அளித்தல் போன்றவை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியான சிறை வளாகத்தில் திருக்குறள் வாசிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் தொடர்பாக பேசிய டிஏஜி சண்முக சுந்தரம், கோவை மத்திய சிறையில் குறள் கூறும் பொருள் என்ற தலைப்பில் தினமும் காலை 7 மணிக்கு ஏதாவது ஒரு கைதியின் மூலம் ஒலிபெருக்கியில் ஒரு திருக்குறள் வாசிக்கப்படும். தொடர்ந்து குறளின் பொருளும் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து அறிஞர்களின் சிந்தனை துளிகள், அன்றைய தினத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகள், தன்னம்பிக்கை பொன்மொழிகள் ஆகியவை தினமும் வாசிக்கப்படும். சிறைத்துறை நிர்வாகத்தினர் மூலம் இவை தயார் செய்து கைதியிடம் கொடுக்கப்படும். அவர் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள மைக்கை பயன்படுத்தி வாசிப்பார். அனைத்து பிளாக்குகளிலும் ஒலிபெருக்கி உள்ளது. இதன் மூலம் சிறையில் உள்ள அனைத்து கைதிகளும் திருக்குறள், அதன் பொருள், தன்னம்பிக்கை பொன்மொழிகள் உள்ளிட்டவற்றை கேட்டு அறிந்து கொள்வர். இந்த மாதம் முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். இந்தியா என்ற பெயர் மீது பிரதமர் மோடிக்கு ஏன் திடீர் வெறுப்பு ஏற்பட்டுள்ளது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், INDIA என்று எங்கள் கூட்டணிக்கு நாங்கள் பெயர் வைத்தவுடன்தான் நாட்டின் பெயரை பாரத் என்று மாற்ற துடிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் கூட்டணியின் பெயரை பாரத் என்று மாற்றினால் நாட்டிற்கு வேறு பெயர் வைப்பார்களா என்று கேள்வி எழுப்பினார். பின்னர் அமைச்சர் உதயநிதி சனாதானம் குறித்து பேசியது தொடர்பாக நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது அந்த கேள்விக்கு பதில் கூற மறுத்துவிட்டார். ஆந்திர மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியின் தொண்டர்கள் ஆந்திராவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல இடங்களில் சாலையில் டயர்களை எரித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சந்திரபாபு நாயுடுவின் மகன் நரலோகேஷ் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் ஆந்திர மாநிலம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பொது போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். ஆந்திராவில் பதற்றம் குறைந்த பிறகே பேருந்து சேவை மீண்டும் துவங்கும் என்று தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. சந்திரபாபு நாயுடு மீது மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கை விரோதமானது என ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் கண்டித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், நிர்வாக ரீதியாக மிகவும் திறமையான தலைவர் சந்திரபாபு நாயுடு, சமீபத்தில் குப்பத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது சந்திரபாபு நாயுடு மீது ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதே போன்ற செயல்களில் ஜனசேனா கட்சியினர் மீதும் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டனர். தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் கைது செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த கைது நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பானது. சந்திரபாபு நாயுடுவை கைது செய்ததை ஜனசேனா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது என்றார். தமிழகத்திற்கு திறக்கப்பட்டு வந்த தண்ணீரை கர்நாடக அரசு நிறுத்தியிருப்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர் அணை
கபினி ஆகிய அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு காவிரியில் திறக்கப்பட்டு வந்த தண்ணீரை கர்நாடக அரசு நேற்றுடன் நிறுத்திவிட்டது. காவிரி பாசன மாவட்டங்களில் கருகும் குறுவை பயிர்களை காக்க வினாடிக்கு 24,000 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு ஆணையிட வேண்டும் என்று கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தமிழ்நாட்டிற்கு செப்டம்பர் 12 தேதி வரை வினாடிக்கு 5,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஆணையிட்டிருக்கிறது. ஆனால் இவை எதையுமே மதிக்காமல் தமிழ்நாட்டிற்கு திறக்கப்பட்டு வந்த தண்ணீரை கர்நாடக அரசு நிறுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வராவிட்டால் காவிரி பாசன மாவட்டங்களில் கருகும் குறுவை பயிர்களை காப்பாற்ற முடியாது. இதை உணர்ந்து கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து தண்ணீர் பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதுவும் செய்யாமல் அமைதி காப்பதால் தமிழகத்திற்கு எந்த நன்மையும் விளையாது. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட ஆணையிடக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை செப்டம்பர் 21 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை காத்திருந்தால் குறுவை பருவ நெற்பயிர்கள் முற்றிலுமாக கருகிவிடும். எனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அணுகி இந்த வழக்கில் 21 தேதி விசாரணை தொடங்கும் வரை இடைக்கால ஏற்பாடாக வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு ஆணையிட வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சனாதானத்திற்கு எதிராக பேசிய அமைச்சர் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு தமிழக பாஜக ஊடகப் பிரிவின் முன்னாள் தலைவர் ANS பிரசாத் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அமைச்சர் உதயநிதியின் பேச்சு இந்து மதத்தின் புனிதத்தை இழிவுபடுத்தும் வகையில், தவறான வகையில், மக்களின் பொது அமைதிக்கு தேச ஒற்றுமைக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது. சுய விளம்பரத்திற்காகவும் அரசியல் லாபத்திற்காகவும் உள்நோக்கத்துடன் மத ரீதியான பிளவுகளை உண்டாக்கும் வகையில் திமுக செயல்படுகிறது. மக்களிடையே ஒற்றுமை உணர்வை குலைக்கும் இந்த போக்கை திமுக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதன் பின்னணி பின்புலத்தின் நோக்கம் கண்டறியப்பட வேண்டும். இது தொடர்பாக மத்திய அரசு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வரும் 12 தேதி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் VIP பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா வருகிற 18 தேதியிலிருந்து 26 தேதி வரை 9 நாட்கள் நடக்கிறது. இதையொட்டி கோவிலில் ஆழ்வார் திருமஞ்சனம் எனப்படும் ஆலய சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி 12 தேதி நடக்கிறது. எனவே 12 தேதி VIP பிரேக் தரிசனத்தை தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக 11 தேதி VIP பிரேக் தரிசனத்திற்கான பரிந்துரை கடிதங்கள் எதுவும் ஏற்கப்படாது. பக்தர்கள் இதை கவனத்தில் கொண்டு தேவஸ்தானத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுப்பன்றை தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வட தமிழகத்தில் கரும்பு சாகுபடிக்கு கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் முன்னிலையில் உள்ளன. எனவேதான் இப்பகுதியில் சர்க்கரை ஆலைகள் அதிகம் உள்ளன. ஆனால் வேளாண்மைத்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான கடலூரில் இந்த ஆண்டு சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு பயிரிட்ட நிலையில் மஞ்சள் அழுகல் நோய், வேர்ப்புழு நோய் போன்ற நோய்கள் தாக்கியும் மற்றும் காட்டுப்பன்றிகளின் தொல்லையாலும் சுமார் 8,000 ஏக்கரில் விளைந்த கரும்பு பயிர்கள் முழுமையாக பாதிப்படைந்துள்ளது. எனவே வேளாண்மைத்துறை அமைச்சர் தமிழகம் முழுவதும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி வைத்து கரும்பு சாகுபடி மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கெடுத்து ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாயை நிவாரணமாக வழங்க வேண்டும். கரும்பு சாகுபடி விவசாயிகளுக்கு தேவையான பூச்சி மருந்துகளை உடனடியாக வழங்க வேண்டும். காட்டுப்பன்றி தாக்குதலில் இருந்து பயிரிடப்பட்டுள்ள கரும்புகளை காப்பாற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை
சென்னையில் சாலை அமைக்க கோரப்பட்ட டெண்டரை நிராகரித்ததை எதிர்த்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சென்னை நகரில் சாலை அமைப்பதற்காக மாநகராட்சியில் பேருந்து வழித்தட சாலைகள் துறை சார்பில் டெண்டர் கோரப்பட்டது. இந்த டெண்டரை கோரி விண்ணப்பித்த டிஎஸ்ஆர் என்ற நிறுவனத்தின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. சென்னையின் 0 point எனப்படும் முத்துசாமி பாலத்திலிருந்து 40 kilometers தூரத்திற்கு அப்பால் தார்கலவை ஆலை அமைந்துள்ளதாக கூறி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. இதை எதிர்த்து அந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. அந்த மனுவில் தங்கள் நிறுவனத்தின் தார்கலவை ஆலை மறைமலை நகரில் அமைந்துள்ளதாகவும் தங்கள் நிறுவனம் தென்சென்னை பகுதியில்தான் சாலை அமைக்க டெண்டர் கோரியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் டெண்டர் நிபந்தனைகளை டெண்டர் வெளியிட்ட மாநகராட்சி தான் விளக்க முடியும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதே சமயம் டெண்டர் பெற்ற நிறுவனங்களின் தார்கலவை ஆலை 40 kilometers அப்பால் இருந்தால் அந்த நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கியதை எதிர்த்து வழக்கு தொடரலாம் என அனுமதியளித்து உத்தரவிட்டது.